நாங்க தான் மெட்ராஸ்ன்னு ஒரு டைரக்டர் சொல்லுதார. ஜவுளி கடை, நகை கடை, சூப்பர் மார்க்கெட்னு வர்த்தகத்துல கொடிகட்டி பறக்குற திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டக்காரங்க தான் மெட்ராஸோட அடை. சமீப காலமாக தொடர்ந்து ஜாதி வெறியில் பேசி தெரியும், ஜாதி சம்பந்தமாக பேசி தெரியும் திரைப்பட இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு வந்து அனைவரது மத்தியிலும் எதிர்ப்பை சம்பாதித்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சென்னை வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கான், இவங்க ஆளுங்க தான் 41% மக்கள் வந்து இருக்காங்க, சென்னை வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஒரு ஜாதி வெறி பேச்சை வந்து ப. ரஞ்சித் அவர்கள் பேசியிருப்பார். இந்த பேச்சுக்கு தமிழகம் முழுக்க அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் எதிர்ப்பு குரல் தான் வந்திருக்கு. முக்கியமாக ப. ரஞ்சித் அவர்களை சமூக வலைதளங்களில் எல்லாருமே கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் நிலையில் ஒரு இளைஞர் வெளியிட்ட வீடியோ பட்டி தொட்டி எங்கும் தமிழகம் முழுக்க அனைத்து மக்களாலும் பகிரப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நாங்க தான் மெட்ராஸ்ன்னு ஒரு டைரக்டர் சொல்லுதார. ஜவுளி கடை, நகை கடை, சூப்பர் மார்க்கெட்னு வர்த்தகத்துல கொடிகட்டி பறக்குற திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டக்காரங்க தான் மெட்ராஸோட அடையாளம். சினிமா துறையில கொடிகட்டி பறக்கும் பரமக்குடி, மதுரை, ராமநாதபுரம், உசிலம்பட்டிக்காரங்க தான் மெட்ராஸோட இன்னொரு முகம். பேப்பரு, நோட்டு, புத்தகம், பட்டாசுக்கு அடையாளமான சிவகாசி தான் மெட்ராஸுக்கு முகவரி. பனியன் இயந்திரங்கள், துணிமணிகள்னு தயாரிக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர்காரங்க தான் மெட்ராஸுக்கு உயிர் நாடி. கல்லு, மண்ணு, ஜல்லின்னு கேரளாவுக்கே கனிம வளங்களை ஏற்றுமதி செய்த கன்னியாகுமரி காரங்க தான் மெட்ராஸோட தூண். வேற மாநிலமா இருந்தாலும் இங்க வந்து முதலீடு செய்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்தமானது மெட்ராஸ். நாங்கெல்லாம் யாருமே இல்லைன்னா மெட்ராஸ் ஒரு சாக்கடை கூவம். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. முக்கியமா சென்னை அப்படிங்கிற ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு அனைத்து சமூக மக்களுமே பாடுபட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் நாடார் சமூகம், அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நாடார், அப்புறம் தேவர், செட்டியார், முதலியார்னு ஒட்டுமொத்தமாக அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து இந்த சென்னையை வந்து அவங்க வந்து நிலைநிறுத்திருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் சென்னையுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களாலும் தான் சென்னை வந்து வளர்ந்து நின்றுருக்கு. ஆனால் அப்பேற்பட்டு சென்னையை வந்து இவர் சாதி வெறியால் பிரித்தாளும் சூழ்ச்சி போல இவர் பேசுவது என்னைக்காவது ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தை ப. ரஞ்சித் அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கா? எப்போ பார்த்தாலும் ஜாதி 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 பிரிவினை பேசும்போது, அதாவது இவருக்கும் சீமானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா ப. ரஞ்சித் அவர்கள் தான். அதாவது குறிப்பிட்டு அவர் ஜாதியை மட்டும்தான் அவர் வந்து உயர்ந்ததாக பேசி மற்ற ஜாதிகளை வந்து பகைமையோடும் சண்டை போடும் நோக்கோடும் அவரோட திரைப்படத்தில் காட்சி வைப்பார். ரொம்ப கேவலமாக மற்ற ஜாதியை வந்து அவர் வந்து அடிமட்டமாக காட்டுவார். இவ்வளோ கேவலமாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவருடைய திரைப்படத்தில் காட்சிகள் வைப்பார். அந்த அளவுக்கு மற்ற ஜாதிகள் மேலே அவருக்கு என்னதான் வன்மம்னு எனக்கு தெரியல. தயவு செய்து திரு ரஞ்சித் அவர்கள் அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் புதுவெளியில் பேசுவதாக இருக்கட்டும், அனைத்து மக்களும் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இனிமேல் அமைய வேண்டும். அப்படி அமையவில்லை என்றால் தமிழக மக்களாலே ப. ரஞ்சித் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார். புறக்கணிக்கப்பட்டு அவர் வந்து சினிஃபீல்டில் இருக்க இடம் இல்லாமல் அவர் வந்து சினிஃபீல்டில் ஃபீல்ட் அவுட் ஆகி கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நிர்கதியற்ற சூழ்நிலையில் தான் அவர் வந்து தள்ளப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.